போக்குவரத்து கழகத்திற்கு நிதி ஒதுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கான நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். அந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்த கான்ட்ராக்ட் என்ற ஒரு அடிப்படையில் வந்து வந்திருக்குது. அதனால் சிஐடி எம்டிசி சார்பில் நாங்கள் உடனடியாக நாங்கள் இதுக்கான இயக்கத்தை நாங்கள் திட்டமிட்டுக்கிறோம். அதே போல் ஆளுங்கட்சி தொழிற்சங்கமான தோமுசாவும் இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அனைத்து பெயர் பலகைகளிலும் அவங்க வந்து அதை எதிர்ப்பை என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. அரசு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போகணும். இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கழகம் இருந்தால் தான், இந்த போக்குவரத்து கழகம் இருந்தால் தான் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது கொடுக்க முடியும். அதே போல ஒரு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி சம்பளத்தை வழங்க முடியும். அதே போல இடஒதுக்கீடு பாதுகாக்க முடியும். இது அனைத்திற்கும் ஒரு கேள்விக்குறியாக தனியார் என்பது அமையும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் முதற்கட்டமான அந்த போராட்டத்தை சிஐடி தனியாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதற்கு அடுத்து நாங்கள் சம்மேளனம் சார்பில் பேச போகிறோம். அதே போல சம்மேளனத்தில் அனைத்து சங்கங்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு வலுவான போராட்டத்தை வருகின்ற காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் அதே போல அனைத்து சங்கங்களும் இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை நாங்கள் கட்டாயம் தெரிவிப்போம். சொல்லப்போனால் வாய்ப்பு இருந்தால் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி கூட நாங்கள் போவோம். அதனால அரசு இந்த டெண்டரை வெளியிட்டதை திரும்ப பெறணும். மீண்டும் மக்கள் மத்தியிலும் தொழிலாளர் மத்தியிலும் வந்து வாழ்க்கையில் வந்து விளையாடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.